வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் வணக்கம் நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து இருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடையின் புது வரவாக வந்திருக்கக்கூடிய ஓம் அதாவது வேலும் ஓமும் சேர்ந்த மாதிரி இது வந்து பிராஸில் கிடையாது அல்லது ரொம்ப பெரிய சைஸில் வந்துட்டு இருந்தது வீட்டில் நாம் வச்சுக்கிற மாதிரி நம்ம டேபிளில் அலுவலகத்தில் நம்மளோட டேபிள்லேயும் வச்சு நம்ம முருகரை எப்போவுமே நினைவு கூர்ந்துட்டுருக்குற மாதிரி ஓம் இப்போ வந்திருக்கு அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் முருகர் அப்படின்னாலே அந்த வேலும் ஓமும் தான் வந்து நம்மளுக்கு சிம்பிளாக பார்க்குறோம் இதை பார்த்தோம் அப்படின்னாலே முருகரை பார்த்த ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் திருச்செந்தூரில் பஸ்ஸில் போகும்போதே நைட்டு பார்த்தோன்னா அந்த பெரிய வேல் தெரியும் அதை பார்த்த உடனே அவ்வளோ பரவசம் ஆவாங்க எங்கள் அம்மாலாம் அவங்களுக்கு முருகர்னால் அவ்வளோ இஷ்டம் ஸோ அந்த மாதிரி நாம் முருகரை எப்போதுமே நினைவில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வீட்டு வாசல்ல அது மாதிரி நம்மளோட டேபிளில் வைக்கிற மாதிரி அளவில் இப்போது ஓம் வந்திருக்கு அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது மாதிரி நம்ம வீட்டு நம்மளோட பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி ஓமும் நிறையா பேர் கேட்டிங்க அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் இப்போது நாம் பார்த்துட்ருக்குற இந்த ஓம் வேலோடு இருக்கக்கூடிய இந்த ஓம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஓம் இதை வந்து நம்ம அப்படியே சுவர்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் சுவர்லேயோ அல்லது வால் இல்லை நம்மளோட டோரில் பூஜா ரூம் டோ டோரில் அந்த மாதிரி கூட நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் உள்ள ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க வால் ஹேங்கிங்காகவும் நம்ம வந்து இதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே ஓம் நான் டேபிள்லேயோ என்னோடய பூஜை ரூம்லையோ வச்சு நான் பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோடையே கொடுத்துருக்குறோம் கீழே வந்து சந்திர சூரியன் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு அதுக்கு மேலே வந்து வேலும் ஓமும் இருக்குது இது நம்மளோட விளக்கு கடைக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சு வர வச்சது நிறைய பேர் க கேட்டிருந்தாங்க இந்த ஓம் கே காமிச்சு தான் நிறைய பேர் இதை மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இதை இம்மிடியேட்டாக நாங்கள் செஞ்சோம் மாதிரி இந்த வேல் வந்து நிறைய பேர் வேண்டுதலுக்காக வாங்குகிறாங்க முருகர் ஒரு அடி முருகர் அந்த மாதிரி கொடுக்கணும் அல்லது கோயிலுக்கு நான் வேண்டிகிட்டு இருக்கேன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேல் வந்து வாங்குகிறாங்க இதுலேயும் ஒரு பக்கம் ஓமும் ஒரு பக்கம் நெற்றி பட்டையும் இருக்கும் அது மாதிரி வழிபாடுக்காக வந்து ஸ்டாண்டோடையே வேல் வாங்குறாங்க இந்த வேல் வந்து ஒரு பக்கம் நெற்றி பட்டை இருக்கும் பட்டை ஒரு பக்கம் ஓம் இருக்கும் இது வந்து வீட்டில் ஸ்டாண்டாக வச்சு அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு வாங்குகிறாங்க அதுலேயும் மூணு அளவுகளில் இருக்குது இது நல்லா கொஞ்சம் தடியாக இருக்கும் அது மாதிரி இந்த வேலும் நாலு இன்ச்சு அளவில் இதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக தான் வரும் நீங்கள் இது வந்து நம்மளோட வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய வேல் இந்த வேல் பார்த்திங்கன்னா எனாமல் போட்டிருக்கு எனாமல் போட்டு நடுவில் வந்து ஸ்டோன் வச்சிருக்காங்க இது ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சில் இருக்கக்கூடிய வேல் அது மாதிரி இந்த வேல் வந்து முருகரோட உருவமே இந்த வேலில் இருக்குது இதுவுமே பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது பின்னாடி வந்து ஒரு ஸ்டோன் வச்சு திருநீர் பட்டை இருக்குது இதுவுமே பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட வேல் இந்த வேல் வந்து நிறைய பேர் பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்காக வாங்கிக்கிறாங்க பாக்கெட்டில் மணி பர்ஸில் முருகர் எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேல் வந்து வாங்கிக்கிறாங்க இதுவுமே பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட வேல் தான் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேல் வந்து நல்லாவே வந்து நிறைய பேர் ஆசையாக வாங்குவாங்க இதை பார்த்தா கண்டிப்பாக இதை தான் வாங்குவாங்க முருகர் கூட பித்தளையில் வாங்கிட்டு அவருக்கு சாத்துறதுக்காகவும் இந்த வேல் வந்து பஞ்சலோகத்தில் தனியாக வாங்கிக்கிறாங்க ஒரு பக்கம் திருநீர் பட்டை நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சு கீழே வந்து தாமரை மலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் ஓம் இருக்குது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை இன்ச்சு ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய வேல் மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறதும் பஞ்சலோக வேல் தான் இதுவும் ஒரு பக்கம் நெற்றிப்பட்டையும் ஒரு பக்கம் ஓம் இருக்கும் இது எல்லாம் வேல் வழிபாடுக்காகவே வந்து வாங்குகிறாங்க மலேசியாவில் பத்துமலை முருகன் கோவிலில் மேலே இருக்கிறது மலைக்கு மேலே இருக்கிறது வேல் தான் வேலை தான் முருகனாகவே அலங்காரம் பண்ணுவாங்க அது நேரில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது அபிஷேகம் வந்து வேலுக்கு நடந்தது அலங்காரம் முடிச்சு பார்த்தா அது முருகராக மாற்றியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது மாதிரி வேல் வழிபாடுன்றது நம்மளதில் காலங்காலமாக இருந்துட்டுருக்கக்கூடிய ஒன்று இந்த வேலும் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது தான் இது வந்து நடுவில் மயில் வந்து தோகையை விரிச்சு பிடிச்சிருக்கிற மாதிரி கீழே வந்து ஸ்டாண்டோட இருக்கு நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம இப்போ பார்த்த இந்த வேல் ஓம் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோடைய வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் இதை தவிர ஸ்பெஷலாக எனக்கு எதாவது ஆர்டர் பண்ணணும் பெரிய வேல் வேணும் பெரிய இதை விட பிற பிரமாண்டமாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக செஞ்சு தர்றோம் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசமும் எடுத்துப்போம் அதுக்கு நீங்கள் எங்களை ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசலாம் விளக்கு கடையில் நாம் கஸ்டமர் அதாவது ஃபோன் கால்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாஃப் வந்து கிளம்பிடுவாங்க மறுநாள் தான் உங்களோட மெசேஜ் எல்லாமே பார்ப்போம் ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமில் கால் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் அன் டைமில் கால் பண்ணியிருந்தீங்கனாலும் மறுநாள் காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவோம் மேலும் இது மாதிரி ஒரு உபயோகமான பக்தி பரவசமிக்க சாமி சிலைகளோட சாமி உருவங்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்